மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுக்காக சிலுவையில் உம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி மரணத்தை ஜெயமாய் விழுங்கி சிலுவையில் வெற்றி சிறந்த ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் நாங்கள் ஒருமனப்படவும், இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளை நாங்கள் அனுசரிக்கவும் கர்த்தர் கிருபைகளை தந்திருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு இல்லாத நல்ல ஈவுகளை எங்களுக்கு தந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கவும் அவருடைய சமூகத்தில் வருமானப்படவும் கர்த்தர் தந்த ஈவுகளுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். இப்பொழுது இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இடைப்படவும் ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாக வாஞ்சித்து உம்முடைய சமூகத்தில் வருமானப்பட்டிருக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற தியானிக்கிறதான வேத பகுதிகளை கர்த்தர் எங்கள் ஆத்துமத்துக்கு பிரயோஜனமாக மாற்றித்தார். இந்த வேலை முழுவதையும் தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. நாம் யாவரும் எழுந்திருந்து ஆராதனைக்கு ஆரம்பமாக 200 கீதங்கள் 173 பாடலை பாடுவோம். 200 கீதங்கள் 173 பாடல். பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்துக்கும் பேதுருவின் இடத்துக்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார்,
அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும், வாயிலுக்குள்ளே அறிவிக்கும். ஆண்டவர் தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் யாவரும் எழுந்திருந்து மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 118 சங்கீதம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 118 சங்கீதம். சங்கீதம் 118. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்களுக்கு நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பெயரில் பச்சுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்க கர்த்தர் பெயரில் பச்சுதலாயிருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைத்துக் கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பச்சின நெருப்பை போல அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்கு பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கழிவுர்ந்து மகிழ் கடவோ. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திற்குள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளின் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாவரும் நின்றபடியே பண்டிகையின் கீதமாகிய 2 கீதங்கள் 371 சேர்ந்து பாடுவோம். மா
யாவரும் உட்கார கடவோம். இப்பொழுது சிறப்பு வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக குறிப்பிட்ட வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24:36 முதல் 51 உடைய பரிசுத்த லூக்கா 24:36 முதல் 51 உடைய இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொறித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கவில்லை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோர்ந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பது வாசிக்கும்படியாக குறிப்பிட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. சருவா
உட்கார கடவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த நல்ல நாளிலும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். விசேஷமாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே பிறந்து சகல பாடுகளை அனுபவித்து 3 நாளிலே உயிரோடு எழும்ப வேண்டும் என்கிற வேத வாக்கின்படி இந்த நாளிலும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பண்டிகை அனுசரிக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற வாரத்தில் திருச்சபையிலே பிறந்த நாள் மற்றும் திருமண ஆண்டு அனுசரிக்கிறவர்கள், பிறந்த நாள் அனுசரிக்கிறவர்கள் 12/4/2020 அன்று திரு காந்தி டேவிட் செல்லையா, திரு ஜான் வெஸ்லி, திரு இஸ்ரவேல் ஆகியோர் தங்கள் பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். 13/4/2020 அன்று திருமதி அலிஸ் மேரி, திருமதி ராதா, திரு ஜெஃப்ரின், திரு காப்ரியல் பாக்கியராஜ். 14 திரு ஜான் ஆப்ரஹாம் ஞானத்துறை, திரு தாமஸ், திரு ஸ்டான்லி, திருமதி சாரால், திரு ரோஹித், செல்வி, அபிதா. 15 தங்கள் பிறந்த நாளை அனுசரிக்கிறவர்கள் திருமதி நீதியால் நான ரோஸ்லின், திரு ஜெயக்குமார், திருமதி அன்பு வேதமணி, திருமதி பிரபா கிறிஸ்டி, திருமதி ராஜசுதா. 16 தங்கள் பிறந்த நாளை அனுசரிக்கிறவர்கள் திருமதி பாக்கிய ஜோதி மதுரம், திருமதி ஸ்டெல்லா சுபா அனிலா, திருமதி கிறிஸ்டல் சீபா குமாரி. 17 திரு டி மாணிக்கராஜ், திரு லிவிங்ஸ்டன் ஆப்ரஹாம், திரு முத்தையா, திரு காலின்ஸ் ஆப்ரஹாம். 18 திரு சாமுவேல் அதிசயராஜ், பேபி ரோஷிகா. தங்களது திருமண ஆண்டை அனுசரிக்கிறவர்கள் 12/4/2020 அன்று திருமதி திரு பால்துறை, திருமதி குளோரி தம்பதியினர். பிறந்த நாள் மற்றும் திருமண ஆண்டு அனுசரிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக நாம் இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர், அருமையான திருச்சபையுடைய பிள்ளைகளுடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும்படியாய் கடந்து வந்த பாதைகள் கடந்த வருடங்கள் முழுவதும் ஆசீர்வதித்து மீண்டும் ஒரு புதிய கிருபையின் ஆண்டை ஈவாக தந்திருக்கிறேன். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய ஆண்டின் பெருக்கமான நன்மைகளையும் அவருடைய எதிர்பார்ப்புகளை நேர்த்தியாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவர், இந்த புதிய வருடத்திலும் கூட இருந்து கிடைக்கப்பெறாத ஏகப்பெற நன்மைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு கிருபைகளை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வார்த்தைக்கு ஆயத்தமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 69 200 கீதங்கள் 179 பாடலை பாடுவோம். இந்நாளில் இயேசுநாதர் உயிர்த்தார் கம்பீரமாய். பாடலின் 179.
எங்கள் கண்மலை மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். யாவரும் உட்கார கடவும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த பண்டிகையின் அன்பின் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே பரிசுத்த கல்வாரி ஆலய திருச்சபையாய் கர்த்தர் நம்மை கட்டிவித்து அநேக கொள்ளை நோய்கள் அநேக பாதிப்புகள் வந்த பொழுதிலும் யாதொரு நாச மோசங்கள் நம்மை அணுகாதபடி கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பண்டிகை அனுசரிக்கிற நாம் உண்மையிலே அந்த எருசலேமில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பொழுது அவரை யாரெல்லாம் தரிசித்தார்களோ அவர்களெல்லாம் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் என்னாலும் தங்கியிருக்க கர்த்தர் கிருபைகளை தருவாராக. நாம் ஆசிக்க கேட்ட வேத பாடமாகிய பரிசுத்த லூக்கா 24:36 இவ்வாறு சொல்லுகிறது: இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஒருவேளை நாம் கடந்து வந்திருக்கிற இந்த பாதைகளை நாம் பார்க்கும் பொழுது, இந்த 2020 ஆண்டுகளை நாம் வெற்றியோடு கொண்டாடினோம், சிறப்பாக நாம் இந்த நாட்களை அனுசரித்தோம், எல்லாரும் வாஞ்சித்தோம், இந்த வருடம் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி, அதே போல் இம்மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் ஒரு 3 மாதங்களாக நம்முடைய உலகம் முழுவதும் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது மகா பெரியதான அந்த கொள்ளை நோய், அந்த கொள்ளை நோயில் பிறந்த குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் பாதிக்கப்பட்டு மக்களுடைய இயல்பு வாழ்க்கைகள் நமக்கு உருகுலைந்து போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து நம் மீது கொண்ட அன்பினாலே இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே போல ஒரு சூழ்நிலைகளில் இருந்த அந்த சீஷர்களுடைய நடுவிலே ஆண்டவர் வந்து அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு விலைமதிப்பற்றது. தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் சிந்தியிருக்கிறார். ஒரு முறை நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது கல்கத்தா மாநகரிலே மதர் தெரசாவும் அவர்களோடு இருக்கிற அநேக அயல் நாட்டவர்கள் மத மாற்றம் செய்கிறார்கள். அவர்களை எப்படியாவது தேசத்தை விட்டு விரட்ட வேண்டும் என்று சொல்லி பெரிய பெரிய தலைவர்களிடத்துல இருந்து கோரிக்கைகள் எழுப்பப்பட்டதாம். உடனே ஒரு நாள் நேரு அவர்கள் அவர் யாரெல்லாம் குறை கூறினார்களோ எல்லாரையும் அழைத்து அந்த கல்கத்தா மாநகருக்கு அவர்களெல்லாம் கடந்து சென்றார்களாம். அவர்களுடைய மிஷன் ஆஃப் சேரிட்டிக்குள்ள நுழையும் பொழுது எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு காரியம், அவர்களை எல்லாம் உட்கார வச்சு ஜபம் பண்ணி அல்லேலூயா ஓசனான்னு ஏதாவது சொல்லிக்கொண்டு ஒவ்வொருவரையும் கட்டாயமாய் மாற்றிக்கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் எல்லாம் நினைத்தார்களாம். ஆனால் அங்கே உள்ள போன பிறகுதான் தெரிந்தது, அவரோடு இருக்கிற பணிப்பெண்களும் மதர் தெரசா எல்லாரும் சேர்ந்து அங்கே இருக்கிற தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவருடைய காயங்களை ஆற்றவும் அவர்களுக்காக இவர்கள் சேவை புரிகிறதையும் பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களாம். அப்பொழுது தான் பாரத பிரதமர் அவர்களிடத்தில் கேட்கிறார், இப்பொழுது சொல்லுங்கள், இவர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள், இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இவர்கள் எல்லாம் நம்முடைய மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ தான் பிரதமர் சொன்னாரா, இப்போ சொல்லுங்கள், உங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் இந்த வேலையை வந்து செய்வார்கள் என்று சொன்னால் இந்த வெளிநாட்டவர்களை எல்லாம் நாம் அனுப்பிவிடலாம் அப்படின்னு சொல்லி பிரதமர் சொன்னாராம். ஒருத்தர் கூட வாய் திறக்காமல் எல்லாரும் மௌனமாய் கலைந்து சென்றார்களாம். ஒருவேளை பாருங்கள், மதர் தெரசா அப்படி என்கிற ஒரு பெண்மணி ஆண்டவர் மீது கொண்டுள்ள அன்பினால நம்முடைய தேசத்தின் மக்களை எவ்வளவாய் நேசித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு தேசத்தை மட்டுமல்ல உலகத்தின் சகல ஜீவராசிகளை நேசிக்கிற ஒரு அன்பு. அந்த அன்பின் கடைசி வெளிப்பாடு தான் சிலுவையில் கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் ஆண்டவர் சிந்தி நமக்காக மரித்தார். ஆண்டவருடைய மரணம் நம்முடைய சரித்திரத்தை இரண்டாக பிரித்ததை நாம் பார்க்கிறோம். இதே லூக்கா 24:46 நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. எப்படி எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து பாடுபடவும். ஒருவேளை இன்றைக்கி பாருங்கள், வரலாற்றை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது ஒரு மரித்து போனான்னு சொல்லி அரசாங்க முத்திரையோட அரசாங்க அதிபதிகள் அதிகாரிகள் எல்லாம் உறுதி செய்யப்பட்ட பிற்பாடு ஒரு மனிதனுடைய கல்லறைக்கு காவல் இருந்தது உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில் தான். பாருங்கள், அவர் மரித்தான்னு சொல்லி 100க்கு அதிபதி முன்பதாக போர்
சேவகன் அவருடைய விழாவை குத்தி அந்த கடைசி சொட்டு ரத்தமும் வந்து இவர் மறித்து விட்டான்னு சொல்லி அவன் சர்டிபிகேட் கொடுத்த பிறகுதான் ஆண்டவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறார்கள். ஆனால் பாருங்க, அப்படி ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்த பிறகும் கூட எங்க அவர் உயிரோடு வந்து விடுவாரோன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கல்லறைக்கு காவல் வைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எழுதி இருக்கிறபடி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கே யாருக்கு பிரசன்னமாகிறார், அவரோடு ஊழியத்தில் அவரோடு இருக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சீஷர் கூட்டத்துக்கு நடுவே ஆண்டவர் அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவங்களிடத்தில் என்ன சமாதான குறைச்சல் ஏற்பட்டது, மூன்று வருடங்களுக்கு முன்பதாக அந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆரம்பிக்கும் பொழுது அவரோடு இருந்த சீஷர்களே அவருடைய இனத்தார் எல்லாரும் இவர் மதிமயங்கி இருக்கிறார், இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கிறது, இவரை நம்பியா அவங்க தொழிலை விட்டுட்டு போறீங்க, இவரை நம்பியா அவங்க குடும்பத்தை விட்டுட்டு போறீங்க, இவரை நம்பியா அவங்க பிள்ளைகளை விட்டுட்டு போறீங்கன்னு சொல்லி எல்லாரும் அவரை குறித்து ஏளனமா எண்ணின பொழுது ஆண்டவர் மேசியா என்று அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த ஜனங்கள் ஆண்டவரோடு இருக்கிறாங்க. இப்போ மூன்றரை வருட முடிவில் அவர் காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையிலே தொங்குகிறார். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோம சேவகர்கள் ஒரு பக்கம், யூத அரசியல் தலைவர்கள் ஒரு பக்கம், ஆலய தலைவர்கள் ஒரு பக்கம், இவர்களெல்லாம் நம்மளை என்ன செய்வாங்க, நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று சொல்லி ஒரு திகிலோட அரை கதவுகளை உள்ளாக பூட்டி கொண்டு என்ன செய்கிறாங்க, எல்லாரும் உள்ளே இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை நீ எப்படி ஆகும், நம்ம நம்பி வந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இல்லை, நம்ம விட்டுட்டு போன பழைய தொழிலுக்கு நாம் போக முடியாது, ஒருவேளை வெளியே போனால் அந்த ரோம அரசாங்கம் நமக்கு என்ன விதமான தண்டனைகளை எல்லாம் கொடுக்குமோ என்று சொல்லி ஒரு கவலையோடு இருக்கிற ஒரு ஜனங்களுக்கு நடுவில் ஆண்டவர் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கி நாம் கூட இருக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத என்ன செய்யலை, ஒரு தெரியாத சூழ்நிலை, உலகத்தில் ஒரு பெரிய தலை சிறந்த ஒரு அரசாக இருக்கிற அமெரிக்கா தேசம் கூட இன்றைக்கி திகைப்படைந்து இருக்கிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான ஜனங்களை அடக்கம் பண்ணுவதற்கு கூட வழி இல்லாமல் லாரிகளில் மொத்தம் மொத்தமாக கொண்டு போய் ஒரு தனி தீவில் அவர்களை புதைக்கிறதை பார்க்கிறோம். அதில் சிறு பிள்ளைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் யார் என்ன செய்யலை, விதிவிலக்கல்ல. ஒருவேளை மற்ற நோய்கள் எல்லாம் பாதிச்சுன்னு சொன்னால் யாராவது ஒரு அட்டண்டர் அவர்களோடு இருக்கலாம், அவர்களை வேதனையாக இருக்கிற நேரத்தில் அவர்களை என்ன செய்யலாம், அவர்களை ஆறுதல் படுத்தலாம். ஆனால் இந்த நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அவங்க சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பெரிய பிள்ளையாக இருந்தாலும் தனிமையிலும் அடிக்கப்படுகிறாங்க, எந்த மருத்துவமும் கிடையாது, சோர்ந்து போன நர்ஸுகளும் டாக்டர்களும் தான் அவங்க முன்பதாக நிற்பாங்க, அவங்களுக்கு எந்த உணவும் சரிவர கொடுக்கப்பட முடியாது. நீ பயப்படாமல் இருந்துச்சு சொல்லி அவங்கள என்ன செய்ய முடியாது, கொஞ்சம் ஆறுதல் படுத்தக்கூட முடியாத ஒரு நிலைமையில் என்ன ஆகுமோ என்று சொல்லி இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் உலகமெங்கும் திகைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் நம்முடைய தேசத்தில் என்ன செய்கிறாங்க, திகைத்து கொண்டிருக்கிறாங்க. நாமும் கூட ஒருவேளை இன்றைக்கி இந்த நோய் தொற்றுகள் எல்லாம் நம்ம பகுதியில் பரவாததுனால சுதந்திரமாக இருக்கிறோம், நாளை நிலைமை எப்படி ஆகுமோன்னு சொல்லி நம்ம கலங்கி போயிருக்கிற நிலைமையில் இன்றைக்கு நம்முடைய நடுவில் உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவர் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த சமாதானத்தின் தேவன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சத்துருவை சிலுவையில் நசுக்கி சிலுவையில் வெற்றி சிறந்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோட அந்த திகைப்பான அந்த சீஷர்கள் மத்தியில் நிற்கிறதை போல இன்றைக்கு திகைப்போடு இருக்கிற நம்முடைய மத்தியிலும் இருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர் இம்மட்டும் இவ்வளோ கொடியதான கால நிலங்கள், ஒருவேளை நம்முடைய திருச்சபை வரலாற்றில் இன்றைக்கி தான் நம்ம இதை போல் கூடி வராமல் ஒரு பண்டிகைகளை நாம் ஆசரிக்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 8 அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலிருந்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக நடக்கிற எல்லா காரியங்களும் அங்கே என்ன செஞ்சுருக்கிறாரு, ஆண்டவர் குறிப்பாக அதில் எழுதியிருக்கிற பாருங்கள். பிரேதங்களை அடக்குவார் இல்லாமல் என்ன செய்வாங்க, அவங்களுக்காக அழுகிறவர்கள் இல்லாமல் என்ன செய்வாங்க, மொத்த மொத்தமாய் புதைக்கப்படுவார்கள்னு சொல்லி அங்கே ஆமோஸ் 8 அதிகாரம் 3 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இன்றைக்கி அதை போல் ஒரு கொடிதான காலகட்டங்களில் நாம் இருந்திருந்தாலும் ஆண்டவருடைய சமாதானம் நம்மோடு கூட இருந்து இந்த நேரம் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறார், நம்மை காத்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய ஒரு உதவிக்காரனாக பாருக் என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம எரேமியா 46
நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் அந்த மனிதனை குறித்து பார்க்கிறோம். எரேமியா 45 அதிகாரத்தில் பாருக் என்கிற ஒரு மனிதன், அந்த மனிதன் யார் என்று சொன்னால், கத்தர் எரேமியாவுக்கு சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகளெல்லாம் எழுதி கொண்டிருக்கிற ஒரு எரேமியாவுடைய உதவிக்காரன். அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் பாபிலோனுக்கும் அசிரியாவுக்கும் அவர்கள் அடிமைகளாய் கொண்டு போகப்படுவார்கள். கடைசி கட்டங்கள் அவங்களுக்கு அழுகிறதற்கு கூட ஆள் இல்லாமல் தேசம் பால்பட்டு போகும், மண்ணா போகும்னு சொல்லி கத்தருடைய அந்த வார்த்தை கடந்து வருகிறது. இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிற அந்த பாருக்கு அவனுக்குள்ள ஒரு எரிச்சல், இதெல்லாம் ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார், ஏன் எங்களுடைய நோவு இவ்வளவு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் தனக்குள்ள அவன் யோசித்து கொண்டே இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அந்த பாருக்கு வருகிறது. எரேமியா 45 அதிகாரம் 4 வசனத்தில் ஆண்டவர் சொல்றத பாருங்க, இதோ நான் கட்டினதை நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன், இந்த முழு தேசத்துக்கும் இப்படியே நடக்கும், நீ உனக்கு பெரிய காரியங்களை என்ன செய்யறா தேடுறாய். இங்க எல்லாம் தேசம் அழிஞ்சு போகுது, நான் ஆசை ஆசையா உருவாக்கின அந்த உலகம் அழிந்து போகுது, நான் நட்டதையே நான் அழிக்கிறேன், நீ என்ன செய்யற, உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிற, அவனுக்கு இதெல்லாம் எரிச்சலா இருக்கு, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அங்க அவன் புலம்புகிறான். ஆனாலும் ஆண்டவர் அந்த பாருக்கு நடத்துல சொல்லுகிற காரியம் முழு தேசம், இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 80 நாடுகளுக்கு மேலாக இந்த கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி முழு தேசம் பாதிக்கப்பட்டாலும் அங்க பாருக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க, அந்த மத்திய பகுதியில் சொல்லுகிறது, ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே பாருக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கு நமக்கும் கடந்து வருகிறது. பதட்டத்தோடு இருந்த, கண்ணீரோடு இருந்த, ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகளோடு இருந்த அந்த சீஷர்களுக்கு நடுவே ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், நாம் நமக்கு பெரிய காரியங்களை தேடண்டா, இந்த தேசம் முழுவதுக்கும் எந்த கொள்ளை நோய்கள் வந்தாலும் நான் உனக்கு என்ன செய்கிறேன், ஜீவனை கொள்ளை பொருளாய் தருகிறேன். எங்கே இருந்தாலும் இருக்கிற இடங்களில் உனக்கு நான் ஜீவனை கொள்ளை பொருளாய் தருகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கி நம்முடைய திருச்சபையின் குடும்பங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறாங்க, வெளி மாவட்டங்களில் இருக்கிறாங்க, வெளி நாடுகளில் இருக்கிறாங்க, எந்த இடத்துல இருந்தாலும் எவ்விதமான அந்த கொள்ளை நோய்கள் வந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த ஜீவனை கொள்ளை பொருளாய் இம்மட்டும் தந்திருக்கிறார், இனியும் தருவேன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த ஆண்டவருடைய சமாதானம் எப்படிப்பட்டது, நம்முடைய ஜீவனை நமக்கு என்ன செஞ்சிருக்கு, கொள்ளை பொருளாய் தந்திருக்கு. எத்தனையோ பேர் பாருங்க, ஆண்டவர் நினைவைக்கு சொன்னதை போல வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் மடிந்து போகிற சூழ்நிலைகளில் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொள்ளை பொருளாய் தந்திருக்கிறார். நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை, அந்த கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இங்கே இந்த லூக்கா 24 பின்பகுதியில் ஆண்டவர் ஏன் அந்த கிருபையை தந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார் பாருங்க, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3 நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியிருக்கிறது. 47 வசனம் சொல்லுகிறது, அஞ்சியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார், நம்முடைய ஜீவனை நமக்கு கொள்ளை பொருளாய் தந்திருக்கிறார். எதற்காகவா, நாம ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கும்படியா. இன்றைக்கு ஆண்டவருக்கு நாம சாட்சிகளாக இருக்கிறோம், நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் நமக்கு இல்லைங்கிற ஒரு நிலைமையை தந்து அன்றாட தேவைகளை நமக்கு சந்தித்து செய்யும் பொழுது இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கும்படியாய் இந்த சமாதானத்தை தந்திருக்கிறார், இந்த ஜீவனை நமக்கு கொள்ளை பொருளாய் தந்திருக்கிறார். நம்ம மத்தியில் எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், இன்னைக்கு அமெரிக்க தேசத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பத்திரிகையில் பாருங்க, அரசாங்கம் கொடுக்குற நிவாரணப் பொருளுக்காக உணவுப் பொருளுக்காகவும் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் கார்களில் வந்து அப்படியே நீண்ட வரிசையில்
என்ன செய்கிறாங்க, உணவுக்காக ஏங்கி திரிகிறதை நாம் பார்க்குறோம். அவங்கள்ட்ட இருக்குது செல்வம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, தேவைக்கு பணம் இருக்குது, ஆனாலும் உணவு கிடைக்காத ஒரு தட்டுப்பாடான ஒரு சூழ்நிலைகள், ஒரு நெருக்கடியான காலகட்டங்கள் அவங்கெல்லாம் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. அதே போல் நம்ம மத்தியில் இருக்கிறவங்க இன்றைக்கி ஹோட்டல் இல்லாததுனால ஒரு நேரம் சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் இருக்கிற அநேக ஆதரவற்ற திக்கற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நாம் என்ன செய்கிறோம், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ தாகமாக இருக்கிறவங்கள பார்த்தா நாம் அவங்க தாகத்தை தீர்க்கிறோமா? யோபு பக்தன் அழகாக சொல்லுகிறார், என்னைக்காவது நான் என்னுடைய போஜனத்தை நான் வறியவனுக்கு மறித்தது என்ன இல்லைன்னு சொல்லி நான் மறுத்தது கிடையாது. என்னுடைய டேபிளில் நித்தமும் எளியவர்களும் வறியவர்களும் என்ன செய்வாங்க, போஜனம் பண்ண பிறகு தான் நானே சாப்பிடுவேன்னு சொல்லுகிறேன். இன்னைக்கு நமக்கு அந்த சிந்தை இருக்கிறது, ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறது நம்ம வேதத்தை வாசிக்கிறதோ தியானிக்கிறதோ அல்ல, அது நமக்கு என்ன சொல்லுகிறது, நம்ம இடத்துல இருக்கிற சிறியர்களை நாம் எவ்வளவாய் நேசிக்கிறோம். இந்த தினத்தில் நாம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகைகளை அனுசரிக்கிறோம். நாம் புத்தாடைகளோ நாம் உணவு பதார்த்தங்களையோ செய்து நமக்குள்ளே பரிமாறிக்கொள்ளாதபடி நம்மிடத்தில் இருக்கிற திக்கற்றவர்களை நாம் நினைக்கும் பொழுது கர்த்தருக்கு நாம் சாட்சிகளாக இருப்போம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, சாது சுந்தர் சிங் அவர்கள் ரோட்டில் நடந்து போகும் பொழுது ஒரு சின்ன பிள்ளை சொன்னால், அம்மா அங்கே பாருங்க இயேசு கிறிஸ்து போகிறான்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்து இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தில் அடையாளப்படுத்துகிறது. இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளாக இருக்கிறோமா? ஒரு போதகர் ஒரு ஆலயத்துக்கு போய் பிரசங்கம் பண்ண போனாரா, அந்த பிரசங்கத்தில் உண்மையை குறித்து நிறைய காரியங்களை பேசுகிறார். பேசி முடிச்சுட்டு அவர் வாகனத்தில் ஒரு பேருந்தில் அவர் போக வேண்டிய இடத்துக்கு போகும் பொழுது எதிர்பாராமல் ஒரு 10 ரூபா அதிகமாக அந்த கண்டக்டர் கொடுத்துட்டார். அப்போ அவருக்குள்ள ஒரு சிந்தனை, இந்த 10 ரூபா அவர் தெரியாமல் தான் கொடுத்துருக்கிறாரு, எத்தனை பேருக்கு 1 ரூபா சில்லறை கொடுக்காமல் இருக்கிறாரு, இது அவர் அநியாயமாக சம்பாதிச்சதானே, இதை நம்ம வச்சுக்கொள்வோம், அவருக்கு தெரியல அவருக்கு தெரியாமல் தான் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள நிறைய போராட்டம், அவர் இறங்க வேண்டிய இடம் வர வரைக்கும் அவருக்குள்ள போராட்டம் வருகிறது. ஆனால் கடைசியில் நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ இப்படி இருக்கக்கூடாது, அது அவனுடைய பணம், நீ அவனுக்கு கொடுத்துருந்த உடனே இறங்க போகிற நிலமையில் அந்த கண்டக்டரை கூப்பிட்டு 10 ரூபாயை திருப்பி கொடுக்கிறார். எப்படி கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்ததெல்லாம் அதிகமாக இருக்கு தந்துட்டீங்கன்னு சொல்லி அதை கொடுக்கும் பொழுது அந்த கண்டக்டர் சிரிச்சுட்டே சொன்னாரா, இன்றைக்கு நீங்கள் காலையில் வந்த ஆலயத்தில் தான் நான் உறுப்பினராக இருக்கிறேன், உங்களுடைய பிரசங்கத்தை நான் கேட்டேன், உண்மையை பற்றி பேசுகிற நீங்கள் எப்படி உண்மை உள்ளவராக இருக்கிறீங்கிறக்காக இந்த பைசாவை நான் உங்கள்கிட்ட அதிகமாக தந்தேன், நீங்கள் உண்மையிலே பேசுகிறபடி வாழுகிறீர்கள்னு சொல்லி உண்மையிலே உங்களை தெய்வ மனிதன் கண்டு கொண்டேன்னு சொல்லி அங்கே சொல்லிட்டு போனார் அவர்கள். அப்போ தான் அந்த ஊழியர் நினச்சாரா, வெறும் 10 ரூபாய்க்காக நம்ம ஆசைப்பட்டு நம்முடைய சாட்சியை இழந்து போயிருப்போமேனு சொல்லி ஒருவேளை இன்றைக்கு உலக பொருள் மீது நாம் ஆசைப்பட்டு நம்முடைய சாட்சியை இழந்து போகாதபடி அந்தியோக்கியா திருச்சபையில் எப்படி இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் வரும்படியாய் பவுலும் அவனுடைய உடன் ஊழியரும் கிறிஸ்து என்று சொல்லி எல்லா நிலைமையிலும் அவர்கள் கிறிஸ்துவை குறித்து பேசினதுனால அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற முன்மாதிரியை நாம் பின்பற்றி இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லுகிறதை போல கிறிஸ்து இயேசுவினிடத்தில் இருக்கிற சிந்தனை தம்மிடத்தில் வந்திருக்கிற எல்லாருக்கும் மனதுருகிறவராக இருந்தது மாத்திரமல்ல, நன்மை செய்கிற ஆண்டவராக இருந்தார். அந்த ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார், அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானத்துக்கு நாம சாட்சிகளாக இருந்து ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொள்ளை பொருளாய் தந்ததை நினைத்து நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். இந்த பண்டிகை காலங்களும் தொடர்ந்து வருகிற நாட்களிலும் எந்த விதமான நெருக்கடியான சூழ்நிலைகள் தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் வந்தாலும் கர்த்தர் நம்முடைய ஜீவனை நமக்கு கொள்ளை பொருளாய் தந்து நம்மை காத்து வழி நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். மறுபடியும் நாம் யாவரும் எழுந்திருந்து 200 ஆண்டு கீதங்களிலே 180வது பாடலை பாடுவோம்.
பரம தகப்பனே, கர்த்தாவே, இந்த மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத நல்ல ஈவுகளை எங்களுக்கு தந்து நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டோடைய சுத்த கிருபை அல்லவா? அந்த கிருபைகளினால் எங்களை நீர் பாதுகாத்து எங்களுக்கு நேரிடந்த எல்லா பொல்லாப்புகள், எங்களை சுற்றி இருந்த பாலாக்குகிற கொள்ளை நோய்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து இம்மட்டும் எங்கள் ஜீவனை எங்களுக்கு கொள்ளை பொருளாய் தந்திருக்கிறீரே. உயிர்த்தெழுந்த ஆண்டவர், எங்களுக்கு நடுவே இருந்து எங்களுக்கு சமாதானத்தை தருகிற ஆண்டவர், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லி உலகம் கொடுக்கக்கூடாத அந்த சமாதானத்தை எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவர், இப்பொழுது உலகம் எங்கும் மோசம் போக்குகிற அந்த கொடிதான கொள்ளை நோய்க்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எத்தனையோ பேர் தங்கள் பிரியமானவர்களை இழக்க கொடுத்து எத்தனையோ பலவீனமாய் சுகவீனமாய் மருத்துவமனைகளில் கேட்பாரற்ற அநேக சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நானே மெய்யான பராபரனாக கிறிஸ்துவாக இருந்து ஆண்டவரே பரிகாரியான கர்த்தராக இருக்கிற ஆண்டவர் தாமே பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தரவும் ஆண்டவர் இந்த நோய் கட்டுப்படுத்தப்பட கர்த்தர் கிருபைகளை தாரும். மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், இன்னும் அரசாங்க அலுவலர்கள் ஆண்டவரே எல்லாரும் இதற்காக பிரயாசங்களையும், காவல்துறைகள், இராணுவத்தினர் எடுத்துக்கொள்கிற பிரயாசங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தங்களுக்கு அந்த நோய் தாக்கும் அபாயம் இருந்தாலும் பொதுமக்களுக்காக, பொது நலனுக்காக ஆண்டவரை ஓடுகிற அந்த மக்களுக்கு நல்ல பலத்தையும் நல்ல சத்துவத்தையும் தாரும் ஆண்டவரை. இன்னும் விளைபொருட்கள், மளிகை பொருட்கள் கிடைக்கக்கூடாத கொடிதான காலங்கள், அந்த சூழ்நிலைகள் சரிப்படுத்தப்படவும் தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள கிருபைகளை தாரும். விசேஷமாக வெளி மாநிலத்தை சேர்ந்த ஆண்டவரை அமைப்பு சாரா ஊழியர்கள் அநேகர் பஞ்சங்களோடும் பட்டினிகளோடும் போராடி கொண்டிருக்கிறதையும், எங்களுடைய தேசத்தில் பட்டினி சாவுகள் நடைபெறுகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, கர்த்தாவே, உடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். எல்லாரும் நீர் மறித்தீர், எல்லாரும் மீட்கும் பொருளாக நீர் உயிர்த்தெழுந்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து எல்லாரும் அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் வாஞ்சிக்கிறோம். தகப்பனே, இந்த நோய் தொற்று உலகம் முழுவதும் தடை செய்ய ஆண்டவரை கட்டுப்படுத்தப்படவும் அதற்கான எல்லா தேவைகளையும் ஆண்டவரை தேசங்களில் இருக்கிற தத்தளிப்புகளையும் கர்த்தர் நீர் மாற்றும். எங்களுடைய தேசத்தில் ஆளுநர்களுக்கு ஏற்ற நல்ல ஞானத்தை கொடுத்து இந்த நோய் கட்டுப்படுத்தப்படவும் ஜனங்கள் தங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து இந்த நோய் பரவாமல் தங்களையும் தங்களுடைய தேசத்தையும் காத்துக்கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் கிருபைகளை தாரும் ஆண்டவரே. இதை போல சூழ்நிலைகள் இனி கடந்து வராதபடி கர்த்தருடைய சமாதானத்தின் கரம் என்று பாருக்கு சொன்னதை போல ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொள்ளை பொருளாய் தந்து இந்த மரண ஓலங்கள் நிறுத்தப்பட கர்த்தர் நீர் கிருபைகளை தாரும். எங்களுடைய பரிசுத்த கல்வாரி ஆலய திருச்சபையாருக்காக நன்றி. இதில் அங்கமாயிருக்கிற 400 அதிகமான குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் எங்களுடைய கிராமத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்து உம்முடைய நாமத்தில் நாங்கள் மகிழ்ந்திருக்கவும், கர்த்தருடைய நாம மகிமைக்கு சாட்சிகளாய் ஜீவிக்கவும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபைகளை தாரு. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்பு வைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.
நிறைவு கீதமாக நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 83 200 கீதங்கள் 194 பாடலை பாடுவோம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம்.
எங்கள் கண்மலை மீட்பெறும் ஆகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் மது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடு இருப்பார். சமாதானத்தோட செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.